வணக்கம். காஃபி டீ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலைல எந்திரிச்சனையுமே சிலர் வந்து பல்லு விளக்கிட்டு குடிப்பாங்க, சிலர் விளக்காம குடிப்பாங்க. ஏன் எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமே சிலர் குடிப்பாங்க. இந்த மாதிரி டீ அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில ஒரு இதாக ஆகிப்போச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல அடிக்கடி போஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும், ஆண்களோட பல நேர சாப்பாடே இந்த டீ தான் அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையோ டீ வந்து அதிகமாக குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்கு. இந்த டீ முத முதல்ல எங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில தான். சீனாவில் ஒரு சில மருத்துவ குணங்கள் நிறைந்த டீயை அவங்க தயாரிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இவங்க சீனாவில் ஃபுல்லாக அதை குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீனாவில் ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காஃபி ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லி, டீ ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நடத்துவாங்க. அதில் விதவிதமான டீயும் காஃபியும் அந்த இடத்துல இருக்கும். அதில் எல்லாத்தையுமே குடிச்சு அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. முதல்ல சீனாவில் இதை கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் இங்கிலாந்து, இந்த மாதிரி எல்லா நாடுகளையுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வராங்க, அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே வந்து தானே அவங்க வணிகம் செய்யறதுக்கு வந்து, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே அவங்க தேயிலையை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் மூணு இடத்துல வந்து இவங்க தேயிலையை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு இடம் அசாமில், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி அப்படிங்கிற இந்த பகுதியில் எல்லாத்தையுமே இவங்க தேயிலையை உற்பத்தி பண்ணி அதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தேவைக்கான தேயிலையை இவங்க இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஏன் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தேயிலையை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. தேயிலையை இந்தியாவும் நுகரணும், இந்தியாவில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு திட்டம் தீட்டினாங்க. இதுதான் மெயினாக ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஊட்டி எஸ்டேட்டில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல டீயை அவங்களே ஃப்ரீயாக கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீயை குடிப்பாங்க மக்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தாங்க. அப்படி குடிச்சிட்டு வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டைரெக்டாக போய் வந்து நீங்கள் காசுக்கு தான் வாங்க முடியும் இந்த டீயை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இப்பயும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சிம் அப்படின்னு ஒரு சிம்மை அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து இவ்வளோ விலை கொடுத்தா தான், இவ்வளோ 1 GB டேட்டானா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இன்டர்நெட் இல்லாமல் இயங்குறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்நெட்டுக்கு மாறிட்டோம். இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாத மொபைலே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க ஜியோ சிம்காரங்க. இதே மாதிரி தான் அப்போ டீயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆங்கிலேயர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ரேடியோவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ரேடியோ எப்படி உள்ள உட்புகுத்துனாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி தான் முதல்ல டீ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட நிறையா டீ தேயிலை வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. முதல்ல இதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட்டைப்பயிர் வகையை சார்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேயிலையில் இருக்கிற ஒரு சில இலைகளை எடுத்து நல்லா காய வச்சு உலர வச்சு அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி நொறுக்கி தூளாக்கி அதுக்கப்புறம் அதை டீ தண்ணியிலையோ பால்லையோ ஊற்றி சாப்பிட்றது தான் இந்த டீ அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக இவங்க நிறையா ப்ராசஸை மேற்கொள்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல்ல தேயிலையை கொண்டு வர்றதுக்காக அவங்க பயன்படுத்தின உத்தி தான் இன்ன வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல அந்த திட்டத்தை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நீங்கள் பின்னாடி பயனடைகிற வகையில் விலையை நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டீயோட ஒரு நுணுக்க தத்துவமாக இருக்குது. டார்ஜிலிங்கில் விளையிற ஒரு டீ அப்படிங்கிறது, அது வந்து இமயமலை அடிவார பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற டீ வந்து வேறு சுவையாக இருக்கும். அசாமில் விளையிற டீ வந்து வேறு சுவையாக இருக்கும். நம்ம ஊட்டியில் நீலகிரியில் விளையிற டீ அப்படிங்கிறது அது சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் உலகத்துக்கு தேயிலை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து முதல்ல சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஜப்பான், இங்கிலாந்து, இலங்கையில் கூட இதை அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் இந்தியா. இப்போதைக்கு இந்தியா வந்து தேயிலை ஏற்றுமதியில் முதல் இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேயிலை நுகர்வில் 25% இந்தியர் வந்து தேயிலையை நுகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.